இந்தியா ஜனநாயகத்தின் தாய் என்று பேசும் மோடியின் ஆட்சியில் புதைக்குழிக்கு போன ஊடக சுதந்திரம். 10 ஆண்டு பாஜக ஆட்சியில் ஊடக நிறுவனங்களுக்கு மறைமுகமா பாஜக விடுத்த மிரட்டல்கள் தான் இது. அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றேன்னு பாக்குறீங்களா? இதை கேளுங்க. 2018ல ஊடக நிறுவனத்துல ஐடி ரைடு, காரணம் மத்திய அரசுக்கு எதிரான செய்திகளை போட்டது. 2020ல கிரேட்டர் காஷ்மீர் அலுவலகத்துல அதிரடி என்ஐஏ ரைடு நடந்துச்சு, காரணம் ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை பத்தி வெளிப்படையா பேசினது. 2021ல நியூஸ் கிளிக் அலுவலகங்கள்ல இடி ரைடு நடந்துச்சு, அதோட நிறுவனர் ரபீர் அவர்களையும் அரெஸ்ட் பண்ணாங்க, காரணம் பஞ்சாப் விவசாயிகளோட போராட்ட செய்திகளை கவர் பண்ணுது. போன வருஷம் சர்வதேச ஊடகமான பிபிசியோட இந்திய அலுவலகங்கள்ல ஐடி ரைடு நடந்துச்சு, காரணம் குஜராத் கலவரம் தொடர்பான டாக்குமெண்ட்ரி வெளியிட்டது. இது தவிர கௌரி லங்கேஷ், கல்புர்கி பத்திரிகையாளர்களுடைய கொலைன்னு லிஸ்ட் நீண்டுட்டே போக, பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2013ல உலக ஊடக பத்திரிகை சுதந்திரத்துல 142வது இடத்துல இருந்த இந்தியா இப்ப 150வது இடத்துல இருக்கு. மீன்வைல் பிஜேபி காய்ஸ் எப்படி எங்க சாமர்த்தியம்?